சிவாஜி முரசு நேயர்களே, வணக்கம். இந்த பதிவில் வட இந்திய நடிகர்கள் நடிகர் திலகத்தை பற்றி பாராட்டி பேசியதை பார்க்கலாம். முதலில் ஹிந்தி நடிகர் திலீப் குமார், இந்திய நாட்டின் கலை பொக்கிஷம், பலதரப்பட்ட பாகங்களை பாத்திரங்களை ஏற்று நடிப்பதில் சிவாஜி கணேசன் திறமைசாலி. அவர் நமது நாட்டின் சிறந்த நடிகர்களில் ஒருவர். தமிழ் பட உலகுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கே கிடைத்துள்ள கலை பொக்கிஷம் அவர் என்று சொல்கிறார். ஆதாரம் பேசும் படம் செப்டம்பர் 1968. அடுத்ததாக ஹிந்தி நடிகரும் இயக்குனரும் ஆன குருதத் நடிகர் திலகத்தை பற்றி கூறியதை பார்க்கலாம். பேசும் கண்கள் பேச்சு சில இடங்களில் எனக்கு புரியவில்லை, ஆனால் சிவாஜியின் கண்கள் பேசுவதிலிருந்து அனைத்தையும் புரிந்து கொண்டேன். ரயிலில் போகும் இந்தி நடிகர் தேவ் ஆனந்த், அவர் ஒரு குழந்தை, அமரதீபம் என்றொரு படம். சிவாஜி கணேசனுக்காக நான் அந்த படத்தில் நடித்தேன். அன்று முதல் நானும் அவரும் நல்ல நண்பர்கள். சிவாஜி ஒரு சகாப்தம், நடிப்பில் ஈர்த்தவர், எல்லைகளை தொட்டவர், எந்த பாத்திரத்திலும் ஜொலித்தவர். 1000 ஆண்டுகளின் மிகச்சிறந்த நடிகருக்கான அவார்டை ஒருமுறை சென்னையில் என் கையால் அவருக்கு வழங்கினேன். என் வாழ்நாளில் மறக்க முடியாத மனிதர் அவர். அவரது வீட்டுக்கு சென்றபோது எனக்கு ஆள் உயர மாலை அணிவித்தார். அதன் கணம் தாங்காமல் நான் தலை குனிந்தேன். குழந்தையை போல் சிரித்தார் சிவாஜி. விழா முடிந்த பின்னர் நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கே வந்து என்னை வழியனுப்பினார். அவரது குடும்ப உறுப்பினர்களிடமும் எனக்கு பாசம் உண்டு. அது இன்றும் தொடர்வது சந்தோஷம். ஆதாரம் குமுதம் இதழ் 31/10/2007. ஹிந்தி நடிகர் சசிகபூர் கூறியதாவது, சிவாஜி போல பேசும் சக்தி கொடு. விண்ணுலக தேவதை ஏதாவது ஒன்று என்னிடம் வந்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டால், சிவாஜி கணேசனைப் போல பேசும் சக்தி வேண்டும் என்று கேட்பேன். சிவாஜி அவர்கள் பக்கம் பக்கமாக வசனங்களை தெளிவான ஒளியோடு, உச்சரிப்போடு, இணைப்போடு, ஒரே மூச்சில், ஒரே வீச்சில் பேசும் அபாரமான சக்தி கொண்டவர். இந்த செய்தி வெளியான இதழ் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், 21/2/2005. அடுத்ததாக ஹிந்தி நடிகர் ராஜேஷ் கண்ணா, 1973 வெளியான மதி ஒளி இதழில் இருந்து, விசப்பரீட்சை வேண்டாம், கௌரவம் திரைப்படத்தை இந்தியில் எடுப்பதற்காக எனக்கு போட்டு காட்டினார்கள். படத்தை பார்த்து நான் பிரமித்து போய்விட்டேன். என்னால் இந்த மாதிரி நடிக்க முடியாது என்று மனதார ஒப்புக்கொண்டேன். சிவாஜி செய்த பாரிஸ்டர் ரஜினிகாந்த் ரோலை உலகில் உள்ள வேறு எந்த நடிகராலும் செய்ய முடியாது என்பதையும் தயாரிப்பாளர்களிடம் கூறினேன். அதனால் இதனை இந்தியில் எடுக்க வேண்டாம், விஷப்பரீட்சையாகிவிடும் என்பதையும் வலியுறுத்தினேன். அடுத்ததாக ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா, மனம் கவர்ந்த நடிகர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நம் எல்லோரையும் கவர்ந்த தலை சிறந்த நடிகர். சிவாஜி அவர்களின் 43வது பிறந்த நாள் விழாவில் 1/10/1970 அன்று கூறியவை. இந்தி நடிகர் அம்ஜத்கான், என் குருநாதர். தமிழ்நாட்டில் எனக்கு 2 சகோதரர்கள் உண்டு. மூத்தவர் என் குருநாதர் சிவாஜி, வளர்க அவரது புகழ். இந்த செய்தியானது வாசுகி 1997 ஜூலை இதழில் வெளியானது. இந்தி நடிகர் சத்ருகன் சின்ஹா, இருவகை நடிப்பிலும் இமயம். கலையுலகில் 2 விதமான நடிகர்கள் உண்டு. முதல் வகை நடிகர்கள் எப்படிப்பட்ட கடினமான கதாபாத்திரம் என்றாலும் தங்களது நடிப்பு திறமையை முழுவதுமாக வெளிப்படுத்தி சிறப்பாக நடிக்கும் ஆற்றல் உடையவர்கள். இரண்டாவது வகையினர் சிறப்பாக நடிக்கும் ஆற்றல் குறைவாக இருப்பினும் மற்றவர்களைப் போல நடிக்காமல் மற்றவர்களிடம் இருந்து வேறுபட்டு வித்தியாசமாக நடிக்கும் திறமை உடையவர்கள். நான் இரண்டாவது வகையைச் சேர்ந்தவன். ஆனால் உலகிலேயே 2 விதமாக நடிக்கும் ஆற்றலும் திறமையும் ஒரு சேர பெற்ற ஒப்புயர்வற்ற நடிகர் ஒருவர் உண்டென்றால் அது நமது நடிகர் திலகம் சிவாஜி ஒருவர்தான். அவரால் தான் சத்ரபதி சிவாஜி, ராஜராஜ சோழன், சாக்ரட்டிஸ், கட்டபொம்மன் போன்ற காலத்தால் அழியாத காவிய நாயகர்களாக நடிக்க முடியும். சாதாரண பாத்திரத்தையும் வித்தியாசமாக நடித்து காட்டும் திறமை பெற்றவர். இந்த மாபெரும் கலைஞர் நினைவாக வெளியிடப்படும் அஞ்சல் தலை விழாவில் கலந்து கொண்டது என் பாக்கியம். 1/10/2001 சென்னை மியூசிக் அகாடமியில் நடைபெற்ற சிவாஜி அவர்களின் அஞ்சல் தலை வெளியீட்டு விழாவில் பேசியது.
இந்தி நடிகர் சஞ்சீவ் குமார் கூறியதாவது, உலகத்தின் பெரு நடிகர் சிவாஜி, நான் அவர் வழியை பின்பற்றும் ஒரு சிறு நடிகன், வளர்க அவரது புகழ். இந்த செய்தி வெளியான இதழ் கதிரவன், தேதி 22/7/2001. சிவாஜி முரசு நேயர்களே, மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.